அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உலகத்திலேயே கடவுள் வந்து ஒரு ஜோடி மனிதர்களை படைக்கிறார். ஆதாம் ஏவாழ்ந்து கிறித்தவர்கள் சொல்லுவாங்க, நாங்க வந்து ஆதம் ஹவ்வான்னு சொல்லுவோம் முஸ்லிம்கள். அப்ப ஒரே ஒரு ஆணையும் ஒரே ஒரு பெண்ணையும் இறைவன் படைக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் வழிபடுவதற்காக வேண்டி அந்த ஆலயத்தை ஃபர்ஸ்ட் கட்டினாங்க. அது பல சந்தர்ப்பங்களை சிதிலமடைய சிதிலமடைய பின்னாடி வந்தவர்கள் கட்டி கொண்டே வந்தார்கள். அது முதல் ஆலயமா இருக்கிற காரணத்தினால அந்த இடத்துல போய் முதல்ல கடவுள் அந்த பூமியில வணங்கின இடம் அதுதான். ஒரே இறைவனை எங்க நம்பிக்கை பிரகாரம் பூமியில வணங்கின இடம் அதுதான்ற காரணத்தினால அந்த இடத்துல எல்லா மக்களும் போறோம். அது எதுக்கு போறோம்? அங்க இறைவன் இருக்காங்கிறதுக்கு போறோமான கிடையாது. இறைவன் இங்க இருக்காங்கிறதுக்கான பள்ளிவாசலுக்கு போறதில்ல. தெருவுல கூட நாங்க துணியை விரிச்சு தொழுதரலாம். அங்க எதுக்கு போறோம்னு சொன்னா, சர்வதேச அளவுல உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் கூட்டி ஒரே ஆப்பிரிக்காக்காரன் ஐரோப்பியக்காரன் தமிழன் ஹிந்தி பேசுறவன் எல்லாம் தோளோட தோல் உரசி அவங்கால் இவன் தலையில போட்டு நாங்க சஜிதான்னு ஒரு வணக்கம் செய்வோம். அந்த மாதிரி ஒரு உலகளாவிய ஒரு சகோதரத்துவத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி ஒரு இடத்துல அசம்பிள் ஆகணும். அந்த அசம்பிள் ஆகுற இடம் முத முதல்ல இறைவனை வணங்கின இடமாக இருக்கட்டுமே, அதுதானே தவிர முஸ்லீம் ஒருத்தன் போய் காபாவே நீ தான் எங்களை காப்பாத்தணும்னா முஸ்லீமே இல்லவன் காபாவை வணங்கக்கூடாது. நாங்க சொல்றோம், இப்பவும் சொல்றோம், காபாங்கிற ஆலயத்தை ஒருவன் வணங்கினானேயானால் அவன் முஸ்லீம் இல்லை. காபா கிட்ட நின்று கொண்டு அல்லாஹ்வைத்தான் வணங்க வேண்டுமே தவிர காபா வணங்கக்கூடாது. ஐயாவுடைய அடுத்தது என்னன்னு கேட்டா, இது நிறைய பேருக்கு உள்ள ஒரு சந்தேகம். இப்ப உங்களுடைய பெயர்களை கேட்டீங்கன்னா இளங்கோவன், பார்த்தசாரதி, ராமசாமி, கந்தசாமி, முத்துசாமின்னு சொல்லுவீங்க. எங்கள்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா இப்ராஹிம், மூசா, முஸ்தபா, அப்துல் காதரி, அப்துல் ரஹ்மான்னு சொல்லுவீங்க. அது ஏன் நீங்க தமிழ்நாட்டில் பிறந்துட்டு அரபு நாட்டிலே அரபு மொழியிலே உங்களுடைய பேரை வச்சுக்கிறீங்க, தமிழ்ல வச்சுக்கிட்டா என்ன அப்படிங்கிறது ஒரு ஒரு கேள்வி. அந்த ஐயாவுக்கு மட்டும் இல்லாம பெரும்பாலான சகோதரருடைய உள்ளங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை தான் பிரதிபலிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இது பற்றி இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்னன்னு விளங்கிக்கணும். குர்ஆன்லயோ நபிகள் நாயகத்தினுடைய போதனையிலேயோ உங்களுடைய பேரை அரபு மொழியில வைங்கன்னு சொல்லப்படவே இல்லை. ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும், குர்ஆன்ல எந்த இடத்துலயுமே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுவதா இருந்தால் அரபு மொழி பெயரைத்தான் சூட்ட வேண்டும் சொல்லி இருக்கிறான் குர்ஆன்ல இல்ல. நபிகள் நாயகமாவது அவங்க சொல்லியிருக்கிறாங்களான்னு கேட்டா, அவங்களுடைய சொற்பொழிவுகள் அவங்களுடைய உரைகள் துவக்கப்பட்ட எந்த புஸ்தகத்திலையும் நபிகள் நாயகம் இப்படி ஆர்டர் போட்டாங்கன்னு கிடையாது. அப்ப இன்னும் சொல்ல போனா, இப்ப முஸ்லீம்கள் வைக்கிற அந்த பல பெயர்கள், இப்ராஹிம் பேர் வைக்கிறாங்க, நபிகள் நாயகம் காலத்தில் இந்த பேரை வச்சாங்க. இப்ராஹிங்கிற சொல்ல அரபு சொல்ல கிடையாது, முதல் விளங்கிக்கணும். இஸ்மாயில் பேர் வைக்கிறாங்க, அதெல்லாம் ஹிப்ரு மொழி. இஸ்மாயில் பேர் வைக்கிறாங்க முஸ்லீம்கள், அது அரபு மொழி கிடையாது. நபிகள் நாயகம் காலத்திலேயே அந்த பேர் வைக்கிறாங்க. இப்ராஹிமுக்கு அரபு மொழியில் அர்த்த நெறி பார்த்தீங்கன்னா டிக்ஷனரில இருக்காது. இஸ்மாயில்ங்கிறது அரபி கிடையாது, மூசாங்கிறது அரபி கிடையாது, ஈசாங்கிறது அரபி கிடையாது, ஐயூப்ங்கிறது அரபி கிடையாது, நூஹுங்கிறது அரபி கிடையாது. இப்படியான நபிகள் நாயகத்துக்கு முந்தி வந்த தீர்க்கதரிசிகள் இவங்கெல்லாம், நபிகள் நாயகத்தை போலவே இந்த உலகத்துக்கு ஓரிரை கொள்கையை சொன்னவர்கள் தான் மூசாங்கிறவர். அத நபிகள் நாயகம் வந்து அவங்களுடைய மக்களுக்கு அந்த பேரா சூட்டினாங்க, ஆனா அரபி சொல்லி இல்லாது. அப்ப நபிகள் நாயகம் காலத்திலேயே ஹிப்ரு மொழியில உள்ள சொற்கள் எல்லாம் கூட அன்றைக்கு பேராக வைக்கப்பட்டிருக்கிறது, சொற்களுக்காக வைக்கப்படவில்லை, அந்த வாழ்ந்த நன்மக்களுடைய பேரா இருக்கிற காரணத்தினால வைக்கப்பட்டுச்சு. இப்ராஹிம் ஒரு நன்மக்கள்ல ஒருவர், இஸ்மாயில் நன்மக்கள்ல ஒருவர், அவர் பேரை வைக்கணும்னு வைக்கப்பட்டுச்சு. அதையும் நம்ம இரண்டாவதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக விஷயம் என்னன்னு கேட்டா, அப்ப இஸ்லாத்தில் அப்படி கட்டளை இல்லைன்னு சொன்னா அப்ப ஏன் நீங்க வந்து அரபில வைக்கிறீங்க? அடுத்த கேள்வி, இஸ்லாத்துல கட்டளை இல்ல, குர்ஆன்ல அப்படி இல்ல, நபிகள் நாயகம் சொல்லல, ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்டா, அது எங்க முன்னோர்களாக கூடி ஒரு ஆய்வு செய்து ஒரு காரணத்தோட அவங்களா செய்து கொண்ட ஏற்பாடு. என்ன காரணம்னு கேட்டா, இஸ்லாம் வந்து ஜாதி வேறுபாட்டை வந்து எதிர்க்குதுங்க. ஜாதி வித்தியாசம் இருக்கக்கூடாது, மனிதன் வந்து எல்லாமே பிறப்புல வந்து ஒன் சமம் தான், ஒருவனுடைய வாழ்க்கை கொள்கை கோட்பாடு விஷயத்துல தான் உயர்ந்து நிற்க முடியுமே தவிர, ஒரு வீட்டுல பிறந்ததுனால ஒருத்தன் உசந்தவன், இன்னொரு வீட்டுல பிறந்ததுனால அவன் தாழ்ந்தவன் சொல்லக்கூடாது. அவன் நல்ல செயல் செஞ்சதுனால நல்லவன் சொல்லலாம், கெட்ட செயல் செஞ்சாங்கிறதுக்காக கெட்டவன் சொல்லலாம், இவர் இன்னாரு மகனால நல்லவன், இவர் இன்னாரு மகனால கெட்டவன் வரக்கூடாது. ஜாதி, இந்த ஜாதி அடிப்படைய ஜாதி முறையை வந்து இஸ்லாம் வந்து எதிர்க்கிறது. அப்ப எங்க அப்பன் பாட்டன்மார்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அவங்களும் குமாரசாமி கந்தசாமியா தான் இருந்தாங்க. நாங்கெல்லாம் ஒரு அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி போனா நாங்கெல்லாம் முஸ்லீம் கிடையாது,
இங்கே இருக்கிற ஆம்பூர் முஸ்லீமா இருந்தாலும் வாணியம்பாடி முஸ்லீமா இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் ஒரு அஞ்சாறு தலைமுறைக்கு முன்னாடி இஸ்லாத்தை அவங்களா ஏற்றுக்கொண்டவங்கள தானே தவிர அரபு நாட்டு இறக்குமதி நாங்க யாரும் கிடையாது. அப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிற நேரத்தில் அவங்க என்ன பண்றாங்க, ஆய்வு பண்றாங்கன்னு கேட்டா, இப்ப நம்ம ராமசாமின்னு இருக்கிறோம், இப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம ராமசாமின்னு இருந்தோம்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, என்ன செட்டியார வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இந்த ராமசாமி செட்டியாரா இருந்தாரு வைங்க, அவர் செட்டியாருங்கிறது சேர்ந்து அவங்க மனசுல நின்றுகிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு பேர கந்தசாமின்னா, ஓ நீ முதலியாரா, நீங்க தேவரா அப்படிம்பாங்க. அப்துல் காதர்னா ராமசாமி தேவரான்னு கேட்கலாது. நம்மளுக்கு என்ன பார்த்தாங்கன்னா, நம்மளை தலித்து செட்டியாரு நாடாரு முதலியார்னு பிரிக்கிறாங்க. அதுல இருந்து விடுபடுவதற்காக நம்ம இப்ப வர்றோம். வந்த உடனே மறுபடியும் ஒரு பேரை சொன்னோம்னா, நம்ம ராமசாமின்னு சொன்னோம் வைங்களேன், இந்து சகோதரர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இவன் என்ன ஜாதியா இருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சில கேள்விலாம் கேட்பாங்க. அத பேச்சிலே என்ன செய்வாங்க, இவனை கண்டுபிடிக்கணுமே, ராமசாமிங்கிறான், இவன் செட்டியாரா நாடாரா முதலியாரா, இவன் யாருன்னு கண்டுபிடிக்கணுமே கேள்வியெல்லாம் விளங்கலன்னு வைங்க, அக்கம் பக்கத்தில் உள்ள அவனவன் யாரு ஆளுன்னு கேட்டு அதை தெரியாட்டி மண்டை வெடிச்சு போயிடும். அப்படிங்கும்போது நாங்க எதை மறக்க நினைக்கிறோமோ அது நினைவுபடுத்துற அளவுக்கு நம்ம சமூக அமைப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் ஆங்கிலேயர்கள் பேர் வைக்கிறாங்க, மெர்மெடிக் பிக்தால் அவருக்கு பேரு சொன்னாங்களே ஐயா அவர்கள் பேசும்போது, தினத்தந்தி நுறுபர் பேசினாங்களே, இஸ்லாத்தை வந்து பல மொழிகள்ல மொழிபெயர்த்தார் சொல்லி அவருடைய பேர் பித்தால், அவர் மாத்தல ஆங்கிலத்தில் அவருடைய பேரை வச்சுக்கிட்டார். ஏன்னா அங்க ஜாதி கேட்க மாட்டாங்க. நம்ம நாட்டில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நான் ராமசாமி இஸ்லாத்துக்கு வந்தாருனா நீ ராமசாமி தேவரா ராமசாமி நாடாரா நீ ராமசாமி ஐயரான்னு தெரியாத வரைக்கும் தலை வெடிச்சு போயிரு. அப்ப என்ன பண்ணாங்க, நம்ம எல்லாம் ஜாதி இல்லேன்னு ஒரு சமுதாயத்தை உருவாக்குது இஸ்லாம். நம்ம அதுலயே நீடிச்சோம்னு சொன்னா என்ன ஜாதிங்கிற முத்திரை குத்திக்கிட்டே இருப்பாங்க. அதை வரக்கூடாதுன்னு சொன்னா இப்ராஹிம், இப்ராஹிம் பாயின்னா கேட்க கூடாது. அவரு பாயின்னா செட்டியாரும் இல்ல, பாயின்னா அவர் முதலியாரும் இல்ல, அவர் நாடாரும் இல்ல, அவர் ஒண்ணுமில்லப்பான்னு போயிரும். அந்த ஒரு நன்மையை கருத்துல கொண்டு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லாட்டா கூட எங்க அப்பம் பாட்டமார்கள் என்னஞ்சாங்க ஒரு முடிவு எடுத்தாங்க, அந்த நிலை இங்க இல்லைன்னா ஏன் ராமசாமி ராமசாமியே இருக்கிற தப்பு கிடையாது. அந்த நிலை வருது. இன்னும் சொல்ல போனா இப்படி எடுத்து பாருங்க, ஜாதியை ஒழிப்பதற்கு நம்ம நாட்டுல நிறைய சட்டம் வங்கொடுமை சட்டம் எல்லாம் போட்டாங்க, ஒழிக்க முடியல. எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க மேடல் உட்கார்ந்துருக்கணும், இவரு இஸ்லாத்துக்கு வந்தவர் தான், இவரும் வந்தவர், இவரும் வந்தவர் தான், இவரு எந்த ஜாதியிலிருந்து வந்தார் இவருக்கு தெரியாது, இவர் எந்த ஜாதியிலிருந்து வெவ்வேறு வந்திருப்பாங்க, இவர் செட்டியாரா இருப்பாரு, இவர் முதலியாரா இருப்பாரு, இவர் ஐயரா இருப்பாரு, இவர் வேற ஒன்னா இருப்பாரு, என்னவோ இருப்பாரு. ஆனால் எந்த ஒரு முஸ்லிமுக்கும் நாங்க எந்த ஜாதியிலிருந்து வந்தோம் எங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, நான் எந்த ஜாதி என்னுடைய பூர்வீகம் எந்த ஜாதியா இருக்கேன். அப்படி நாங்கள் மறக்கடிக்கிறதா இருந்தா இந்த ஜாதி அமைப்பு இருக்கிற நேரத்தில் டோட்டல் சேஞ்ச் ஒன்று பண்ணி ஆகணும். இப்படி பண்ணணும், அந்த கொஸ்டின் மறைஞ்சிடும். வேற வந்து அரபுல தான் பேர் வைக்கணும், அதான் சிறப்புங்கிற காலம் வைக்கப்படவில்லை. அது தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் செய்யறாங்களே தவிர, ரஷ்யாவில் உள்ள முஸ்லீமுக்கு போனால் ரஷ்யாவில் தான் பேர் இருக்கும். நீங்க வந்து சைனாவில் முஸ்லீம் இருக்கிறாங்க, அவங்க சைனீஸ் பேர் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஜாதி முறை இல்லாததுனால. ஜாதி முறைக்காக வேண்டி தமிழ்ல தான் அது அதிகமா இருக்கிறதுனால, இந்திய சமூகத்துல அதிகமா இருக்கிறதுனால அப்படி ஒரு இதை வந்து கடைபிடிச்சாங்க. அதுதான் முக்கியமான காரணம், மொழி அடிப்படை காரணம் கிடையாது. மூணாவது என்ன கேட்டீங்க, குடும்ப கட்டுப்பாடு. மூணாவது ஐயா என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, நாட்டினுடைய நன்மைக்கு உதவுவதற்காக. ஆமாமாமா, சரி, நாட்டு நன்மைக்காக வேண்டி, சரி, ஆமா கண்டிப்பா, சரி. நம்முடைய மதத்தை மதத்தை விட மொழியை விட உலகம் பெருசு, இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால இஸ்லாத்தியில் கூறப்படாத நபிகள் நாயகம் மூலமா உங்களுக்கு வந்து இறைவன் கொடுத்த அந்த ஒரு பெரிய அந்த திருக்குறள் சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, குடும்ப கட்டுப்பாடு செஞ்சக்கூடாது இஸ்லாத்துல. ஆனா நாட்டு நன்மையை கருதி நம்ம செஞ்சுட்டா என்ன, நல்ல அழகான கேள்விதான். அதாவது நாட்டு நன்மைக்காக வேண்டி குடும்ப கட்டுப்பாடை நீங்க எல்லாம் கடைபிடிச்சா என்னன்னு கேக்குறாங்க. நாட்டுக்கு நன்மை தராத ஒன்றை இஸ்லாம் சொல்லவே கிடையாது. முதல் விளைக்கணும், ஃபர்ஸ்ட் இஸ்லாம் சொல்ற எல்லாமே நாட்டுக்கு மனுஷனுக்கு சமுதாயத்துக்கு நன்மை தரக்கூடியதை தான் சொல்லுது. கேடுனா விட்டு இஸ்லாம் தெளிவா கடையாளம் காட்டுகிறது. ஆனால் இதுல ரெண்டு விஷயத்தை நம்ம முதல்ல விளங்கிக்கொள்ளணும். குடும்ப கட்டுப்பாடை பற்றி நம்ம நாட்டில் செய்யப்படுகிற பிரச்சாரம் எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு சொன்னா, அது பெரிய நன்மையான காரியம் என்று எல்லாரும் நம்புறீங்க, அந்த அளவுக்கு பாதிக்குது.